கைனால நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. அங்க வசித்து வந்த ஒருத்தருக்கு பாம்பு வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா. கொஞ்ச நாள் கழிச்சு ஆன்லைன்ல செல்லப்பிராணியா வளர்க்கக்கூடிய ஒரு பாம்பை ஆர்டர் பண்ணிருக்காரு. பாம்பு ஆர்டர் செய்தவருக்கு 3 நாள் கழிச்சு பாம்பும் வந்திருக்கு. பொதுவா பாம்புகளை செல்லப்பிராணியாக வாங்குபவர்கள் அதுல இருக்க விஷத்தன்மையை எடுத்த பிறகுதான் வாங்குவாங்க. அதன்படி பாம்பை விற்ற நிறுவனமும் முறைப்படி விஷம் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. பாம்பு வந்த பிறகு ஒரு நாள் அவரு தூங்கிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா அந்த பாம்பு அவரோட தொடைப்பகுதியை கடிச்சிருக்கு. அப்பதான் அவரு பாம்பிடம் விஷம் இருந்ததை கண்டுபிடிச்சு உடனடியா மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்று உயிர் தப்பினார். அதற்கு பிறகு நடந்த விசாரணையில பாம்பை விற்ற நிறுவனம் செய்த கவனக்குறைவால விஷம் நீக்கப்பட்ட பாம்பிற்கு பதிலாக விஷத்தன்மையோடு இருக்க பாம்பு மாற்றி அனுப்பப்பட்டது தெரிய வந்தது. அந்த நிறுவனத்தையே சீன அரசு முடக்கி 1000 யுவான் அபராதம் விதித்தது.